தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் குழந்தைகளுக்கு என்னைக்கு திருமணத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யாராவது தேதியை கேட்டாங்கன்னா இந்த தேதி மறக்கலாமா? ஆகஸ்ட் 18. பிறந்த நாளை நம்ம மறக்க மாட்டோம். யானசன தேதி பெரும்பாலும் மற்ற நாள்லாம் மறந்துடுவோம், ஆனால் இந்த தேதியை மறக்கவே கூடாது. அதனால அன்னைகளுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலும் நமது கிராமத்தின் பாதுகாவலில் புனித பரலோக அறிவுடைய பெருவிழாவிலும் கொண்டாடி நாம் இன்று இந்த 4 பேருக்கு திருமுழுக்கு என்னும் அனுச்சானத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம். எனவே இன்ஃபர்ட் ஜாய், அந்தோனி பிரனிக், ரெபேக்கா மற்றும் மேத்தி இந்த நால்வரும் இந்த நாளிலிருந்து திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இவர்கள் மாற இருக்கிறார்கள். எனவே இந்த 4 சிறுமிகளையும் ஆண்டவர் தாமே ஆட்கொண்டு இவர்களை தூய ஆவியார் குடிகொள்ளச் செய்து இவர்களை என்னாலும் ஆண்டவர் இயேசுவைப் போல வாழவும் வளரவும் இந்த திருமுழுக்கு அருச்சார சடங்கிலே நாம் முழுமையாக பக்தியோடு பங்கேற்போம். உங்கள் குழந்தைக்கு என்ன கேட்குறீங்க? நீங்கள் இறைவனை திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறீங்க? இன்ஃபன்ட் ஜாய், அந்தோனி பிரனிக், ரெபேக்கா, மேத்யூ. உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்துவுக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை ஞான பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஆகவே கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெரு மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து புனிதர்களை நோக்கி இப்பொழுது திருமுழுக்கு பெற இருக்கின்ற இந்த 4 பேருக்காக மன்றாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சுசேத்தரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னத்தரே, புனித தோமையாரே, புனித சகிவியாரே, நமது கிராமத்தின் பாதுகாவலியான புனித பரலோக அன்னையே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து முது ஒளியின் வேத்தவரசில் கொண்டு வந்து சேர்க்கவும், உன் திருமகனை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சி நாளயமாக்கி இவர்களை தூய் ஆவியால் குடிகொள்ள செய்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். அன்பிற்குரியவர்களை, இப்பொழுது இந்த 4 பேருடைய நெஞ்சிலே ஆயத்த எண்ணெய் பூசப்பட இருக்கிறது. பக்தியோடு மன்றாடுவோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அறிந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்ஃபன்ட் ஜாய், அந்தோனி பிரனிக், ரெபேக்கா, மேத்யூ. இப்பொழுது கேள்விகள் கேட்கப்படும், விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க.
இறைமக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்த பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? பின்னையும் அன்னையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் இன்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வளப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆகவே இப்பொழுது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அறிக்கையிட்ட திரு அவையின் நம்பிக்கையில் இன்ஃபன்ட் ஜாய், அந்தோனி பிரனிக், ரெபேக்கா மற்றும் மேத்தி திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இன்ஃபன்ட் ஜாய், தந்தை மகன் தூய் ஆயின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். கலை நல்ல அந்தோனி பிரனிக், தந்தை மகன் தூய் ஆயின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். இன்ஃபன்ட் ஜாய், தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். மேத்தி, தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது இந்த குழந்தைகளுடைய உச்சந்தலையில் கிறிஸ்துமா தைலம் பூசப்பட இருக்கிறது. பக்தியோடு கொண்டாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக இல்லாமல் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபுறம் பழித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணை பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் இழைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. ஆமென். அந்தோனி பிரனிக், ரெபேக்கா, மேத்தி, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அனைவரும் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லால் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காத்துக்கொண்டு ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்று வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர்கள் இணைத்திருந்து ஆண்டவர் வரும்போது அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆமீன். செவிட கேட்கவும் ஊமையை பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையாய் தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் நாவால் அவ்விசுவாசத்தை அறிக்கையிடவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து திருமுழுக்கு பெற்ற இன்ஃபன்ட் ஜாய், அந்தோனி பிரனிக், ரெபேக்கா மற்றும் மேத்தி இவர்களுக்காகவும் இவருடைய அன்பு பெற்றோர்களுக்காகவும் ஞான பெற்றோர்களுக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயமை என போற்றப்பெறுக, ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
மகிமையுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித பரலோக அன்னையே, புனித பரலோக அன்னையே, புனித பரலோக அன்னையே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதரே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.